சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே டூ. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து ரெண்டு பிளேஸுக்கு போனோம். ஒன்று வந்து பொட்டானிக்கல் கார்டன், செகண்ட் வந்து கர்நாடகா கார்டன் போனோம். அதுக்கப்புறம் டயர்டாச்சுன்னு போய் தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும்ல, எத்தனை மணி, 10 மணி ஆச்சு. ஸோ வந்து ஓகே, இன்றைக்கி வந்து சரி வெளியே போகலான்னு வெளியே வந்திருக்கோம். ஸோ வெளியே வந்து பின்னாடி பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கணும், இருங்க காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 30 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு, அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா பாருங்களேன் லேக், அது ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன், மறக்காமல் வந்து பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. வாங்க பைன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து போய் சுற்றி பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் வந்து தெரியும். இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி டு தலகொண்டா போகிற வழியில் தான் வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும், ஏன்னா இது வந்து ஸ்லோப் மாதிரி வந்து இருக்குது, அதனால் நடந்து போகிறனால கொஞ்சம் வந்து வீடியோ வந்து ஷேக்காக தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்கே நிறையா சாங்ஸ் வந்து எடுத்திருக்காங்களாமா, தமிழ் மட்டும் இல்லை ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு போன்ற மூவிஸில் இருக்க சாங்ஸ் எல்லாமே வந்து இங்கே எடுத்திருக்காங்களாமா. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே நீங்கள் நடந்து போகிறவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் தான் வந்து இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய ட்ரீஸ் தான். இங்கே இருக்கிற சில ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஊட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைன் ஃபாரஸ்ட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இன்னொன்று ஆல்சோ வந்து இங்கே ஃபேமஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் வந்து இது தான். நீங்கள் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறையா பேர் ஹார்ஸில் தான் வந்து ரைட் பண்ணிகிட்டே வந்து போவாங்க, நம்மளையுமே வந்து கூப்பிடுவாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி நீங்கள் போகிற வழியில் கீழே பைன் ஃபாரஸ்ட்டு கீழே வந்து போனீங்கனாலே அங்கேயும் வந்து ஒரு ஹார்ஸ் ரைடுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அங்கே அப்படியே வந்து ஒரு சர்ப்ரைஸான ஸ்பாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம கீழே போக போக தான் அந்த சர்ப்ரைஸான ஸ்பாட் என்னன்னு வந்து தெரியும். நான் வந்து சொல்ல மாட்டேன், கீழே போயிட்டு வந்து நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறது கூட நம்ம வந்து ஈஸியாக இறங்கிடலாம், ஆனால் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப மேடாக இருக்கும் ஏறும் போது. ஸோ ரொம்ப வந்து மூச்சு வாங்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா 90s and 80s மூவி சாங்ஸ்லாம் வந்து இங்கே வந்து நிறையா வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சாங்ஸ்லாம் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். விஜய் நடித்த நினைத்தேன் வந்தாய் மூவியில் வண்ண நிலவே சாங் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஜித் நடித்த நிறையா மூவிஸ்லேயும் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அஜித் நடித்த தீனா மூவியில் சொல்லாமல் தொட்டு செல்லும் சாங், உன்னிடத்தில் என்னை கண்டேன் மூவியில் மல்லிகை பூவே சாங் இங்கே தான் வந்து சில கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அவள் ஒருவளா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமுக்கி சாங் வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க. ரஜினி நடித்த அண்ணாமலை மூவி ஓப்பனிங் சீனே வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கார்த்தி நடித்த கோபுரவாசத்திலே அந்த மூவியில் தாலாட்டும் பூங்காற்று நல்லவா அந்த சாங், அதே மாதிரி பிரபு தேவா நடித்த மிஸ்டர் ரோமியோ அந்த மூவியில் மெல்லிசை சாங் வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா 90s and 80s மூவி சாங்ஸ் வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சாங்ஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல, சர்ப்ரைஸ் ஸ்பாட் வந்து ஒன்று இருக்கு, அங்கே போய் தான் நான் வந்து காட்டுவேன் நான் வந்து சொன்னேன்ல. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்ட வந்து நெருங்கிட்டோம். வாங்க அந்த சர்ப்ரைஸ் ஸ்பாட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து போய் பார்க்கலாம். நம்ம வந்து வந்துட்டோம், இங்கே வந்து பாருங்களேன், நான் இந்த சைட் வந்து வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ நேரம் நம்ம நடந்து வந்ததுக்கு பலன் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஸ்பாட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து இறங்கி வந்து நடந்து வந்தோம். வர்றது கூட ஈஸியாக இருக்குது, ஆனால் போகும்போது எப்படி இருக்குமோன்னு தெரியல. ஸோ வாங்க இந்த இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம்ல அந்த வழியில் தான் வந்து ஹார்ஸ் ரைட் வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து
போய்க்கலாம். நம்ம வந்து அங்கே வந்து பீப்புள்ஸ்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்கள அங்கே தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம். அங்கே போய் இந்த வியூவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பாட்டு தாங்க இந்த பைன் ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப செமையான ஸ்பாட்டு, வேறு லெவலில் வந்து இருக்குது. லேக்கில் வந்து தண்ணீரெல்லாம் வந்து நீங்கள் போய் விளையாட முடியாது, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வியூ பார்த்துட்டு அழகாக அந்த நேச்சரை ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் வேறு லெவல் ஸ்பாட்டுங்க, அப்படியே நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. பைக்கார சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். போகிற வழியிலேயே தான் வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஊட்டியில் எந்தெந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். நாங்கள் வந்து ஊட்டி சீரீஸ் மாதிரி அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.